வெல்கம் டு விபி சேனல். இப்போ பார்க்க போகிறது நம்ம 10th மேக்ஸில் யூனிட் 7 மென்சுரேஷனில் எக்ஸாம்பிள் 7.31 பார்க்க போகிறோம். ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் ஆஃப் பேஸ் ரேடியஸ் இஸ் 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 15 சென்டிமீட்டர் இஸ் ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம். ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்குது, அதுக்கு ஃபுல் அது அந்த டீம் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஐஸ்கிரீம் இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் இஸ் டு பி ஃபில்ட் இன் த கோன்ஸ். ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா கோனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோனோட இது வந்து ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். அப்படின்னா ஹேவிங் எ ஹெமிஸ்பெரிக்கல் கேப், ஒரு கோன் ஃபில் பண்ணும்போது அதுக்கு மேலேயும் நிறைய ஐஸ்கிரீம் நல்ல மேலே தள்ளி வச்சு கொடுப்பாங்களா. ஸோ அப்போ அது மேலே வந்து இப்போ அந்த கோன் எப்படி இருக்கும், கோனைஸ் வந்து எப்படி இருக்கும், இப்படி ஒரு கோன் இருக்கும், இதுக்கு மேலே ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இருக்கும் அப்படிதானே. அப்போ அந்த ஒரு கோனுக்கு மேலே என்ன இருக்கு, ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் கேப் இருக்கு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு த எம்டி கண்டெய்னர். ஸோ எத்தனை கோன் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தான் குவெஸ்டின், சரியா. ஸோ கோனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட்டு வந்து 9 சொல்லிட்டாங்க, ஹைட்டு வந்து 9, அடுத்து ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதே இது சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிலிண்டரில் தான் என்ன இருக்குது, ஐஸ்கிரீம் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இது இருக்குது. ஸோ சிலிண்டரில் அதோட ரேடியஸ் வந்து 6 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க, ஹைட்டு வந்து 15 கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர், ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்ம் ஆனது பை ஆர் ஸ்கொயர் ஹைச். அப்போ பையோட அப்படியே வச்சுக்கிடுவோம், ஆரோட வேல்யூ 6 × 6 × 15, 6 × 36, 36 × 15 = 540 pi. அப்போ டோட்டலாக 540 pi வந்து எனது வால்யூம் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், கோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தானே. ஸோ வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம்னு எடுத்துட்டோம்னா இந்த கோன் வரும் ப்ளஸ் இந்த ஹெமிஸ்பியர் வரும். ஸோ வால்யூம் ஆஃப் கோன், வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் கேப். சரி, வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்ம்னா என்னது, 1/3 r² h1 எடுத்துக்கிறோம், ப்ளஸ் ஹெமிஸ்பியருக்கு ஃபார்ம்லா 2/3 r³³. சரி, ரேடியஸ் ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 1/3, இப்போ இது ரெண்டுலேயும் 1/3 பையை r² காமனாக எடுத்துக்கலாம். எடுத்தோன்னா இதில் h1 இருக்கும், இதில் ரெண்டு மீது என்ன இருக்கும், 2 r இருக்கும், 2 r இருக்கும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 1/3 பை இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 3. ஸோ 3 × 3, ஹைச்சோட வேல்யூ 9, கோனுக்கு 9 ப்ளஸ் 2 × ஆரோட வேல்யூ வந்து 3. ஸோ 3 × 3 கேன்சல். ஸோ என்ன வரும்னா 3 π × 9 ப்ளஸ் 6, 9 + 6 = 15. ஸோ 15 3s are, இப்போ 3 π × 15, 15 3s are 45 pi. அப்போ ஒரு கோனில் உள்ள வால்யூம் வந்து 45 ஐஸ்கிரீம் இருக்குது. அப்போ நம்ம 540 கண்டுபிடிக்கணும், சரியா. அப்போ நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம், நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் ஈக்குவல் டு மொத்தம் 545. ஸோ ஒரு இது வந்து 45 pi, பைக்கு பை கேன்சல். ஸோ 145 is 45, பேலன்ஸ் வந்து 9, பேலன்ஸ் 9, ஸோ 90, 245 are 90. ஸோ அப்போ 12 ஐஸ்கிரீம் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் எத்தனை ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணலாம், கோனைஸ் 12 ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணலாம். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.